2014 ஆண்டு ஜூன் மாதம் 28 மழை பெய்து கொண்டிருந்த மாலை வேளை போரூர் குன்றத்தூர் பிரதான சாலையில் மௌலிவாக்கத்தில் 11 அடுக்குகள் கொண்டு இரட்டை கட்டிடத்தின் பணிகள் நடைபெற்று வந்தது. அன்றைய பணிகள் நிறைவடைந்து பணியாளர்களுக்கான ஊதியம் வழங்கிக் கொண்டிருந்த போது இரட்டை கட்டிடத்தில் ஒன்று திடீரென்று சரிந்து விழுந்தது. இந்த முதல் மாடி கட்டடம் வந்து எங்கள் வீட்டு பேக் சைடில் தான் விழுந்தது. அந்த டைமில் மழை பெஞ்சு நெறிஞ்சது, இடி இடிந்தது, எல்லாம் இருந்தது. அந்த டைமில் அந்த பில்டிங் வந்து விழுற டைமில் ஒரு பெரிய கண்டெய்னர் லாரிலேருந்து ஏதோ ஒரு இது ஜல்லிக்கல் விழுந்தா எந்த விதமான எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அதிர்வு அலை வெளியே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்து அந்த புகை மண்டலமாக தெரிஞ்சு. அந்த எங்கள் வீட்டு எதிர்க்கிறமே தான் 11 அடுக்கு பில்டிங், அதில் அந்த பில்டிங்கே காணாமல் போயிடுச்சேன்னு 17 அடிச்சுன்னு எல்லாருமே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்ட வாட்டி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பில்டிங் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு கிளாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லவே ரொம்ப இதாக இருந்தது. கட்டிட பணியாளர்கள் 65 பழி வாங்கியது இந்த விபத்து. பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்தவர்கள் மதுரை மற்றும் ஆந்திராவின் சிறிகாகுளம் மற்றும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள். கட்டிடம் சரிந்த போது மழை பெய்து கொண்டிருந்ததால் மீட்பு பணிகள் தாமதமாயின. அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழு வந்தது. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கும் மேலாக மீட்பு பணிகள் நடைபெற்றன. 65 பலிகொண்ட இந்த விபத்து நாடு முழுவதுமே அதிர்ச்சியை உருவாக்கியது. இரட்டை கட்டிடத்தின் மற்றொரு கட்டிடம்தான் வெடிவைத்து தகர்க்கப்பட உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஆனந்த் மற்றும் சதீஷ்.